வணக்கம். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பல வந்து தடைகள் இருக்கும். அந்த தடைகள் வந்து பார்த்திங்கன்னா, தடைகளை படிக்கலாக்கும் ஒவ்வொரு சங்கல்பமும் மிகவும் முக்கியமானது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கோயில்களுக்கு போகும்போது சித்தர்கள் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த வீட்டு பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனையாக இது இந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்லி சொல்லுவாங்க. இல்லை கோயில்களுக்கு போகும்போது மூத்தவர்கள், முனிவர்கள், ஞானிகள் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்திலாம் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு ஆட்கள் கிடையாது. ஆனால் மிகவும் முக்கியமானவர்கள் சொல்லி வைத்த ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தெளிவு தான் இந்த பதிவு. இந்த தெளிவில் ஒரு ஒளிவு இருக்கிறது. அதாவது இந்த ஒளிவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பல நாள் வந்து கடைப்பிடிச்சிட்டே வந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காலப்போக்கில் மருகி அது மறந்து மறைந்தும் போகிவிடும். பாவ சாப தோஷங்களை தீர்க்கும் பசும்பொன் தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசும்பொன் தீர்த்தம்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க. பசும்பொன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுத்தமான ஒரு தங்கம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பவுன் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருந்தாக்கா நம்ம பன்னீரில் கழுவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம அந்த தங்கத்தை போட்டுடணும். தங்கம் வந்து ஒரு கிராம் இருந்தாலே போதுமான விஷயந்தான். 2 கிராமுக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வசதிக்கு ஏற்பான மினிமம் 1 கிராம் இருந்தாலே போதுமான விஷயந்தான். அந்த தங்கத்தை நம்ம வந்து ஒரு பவுலில், அதாவது நம்ம வந்து காப்பராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காப்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. காப்பர் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். காப்பர் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு, அந்த காப்பர் கிண்ணமோ டம்ளரோ இல்லை கூஜாவோ, வீட்டில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் காப்பர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை ஊற்ற வேண்டும். பன்னீரை வந்து சுத்தமான பன்னீராக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பன்னீரை ஊற்றிட்டு நம்ம அந்த 1 கிராம் தங்கத்தை உள்ளே போட்டு பச்சைக்கருப்பூரம் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அதாவது தீர்த்தம் அப்படின்னாலே பச்சைக்கருப்பூரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லா தீர்த்தங்களுக்குமே பச்சைக்கருப்பூரம் சேர்க்கப்படுவது. அந்த காலத்தில் பல 100 ஆண்டுகளாகவே இந்த தீர்த்த முறையை வந்து கையாண்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்தை, இந்த தங்கத்தில் பன்னீரை போட்டு, பன்னீரில் இந்த பச்சைக்கற்பூரம் போட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம வீடு முழுக்க தெளித்து வந்தால், நம்மளுடைய உயிர் வாழ்கிற இந்த வீட்டுக்கு மேலேயும் தெளித்து வந்தால் இந்த பாவ தோஷங்கள் நிவர்த்தியாகும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். வீட்டில் 1 குண்டு மணி தங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1 குண்டு மணி பல குண்டு மணிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும். இந்த சுவர்ண தேவதைக்கு பிடிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப விஷயம், இந்த சுவர்ண தேவதையுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சுபச்சம் கிடைக்கும். அதனால தான் இந்த பாவ தோஷ கர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பாவ தோஷங்கள், அந்த தோஷங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி வந்து குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஜலதோஷம் கூட, நமக்கு பிடிக்கக்கூடிய உடல் ரீதியான ஒரு தோஷங்கள் கூட, அதுமாரி மற்றவங்களோட கண் திருஷ்டி, அந்த திருஷ்டி, ஆகாய திருஷ்டி, சர்வ திருஷ்டி, தோள திருஷ்டி, உலக திருஷ்டி அப்படின்னு நிறையா போய்கிட்டே இருக்கலாம். அது கணக்கே கிடையாது. இந்த அனைத்தையுமே போக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் தான் இந்த பசும்பொன் தீர்த்தம். இந்த பசும்பொன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பசுமையான தங்கங்கிறதுனால தான் பசும்பொன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேரட்ஸில் இருக்குது, 22 கேரட் இருக்குது, 24 கேரட் இருக்குது. இது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா காப்பர் கலக்காத பசும்பொன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா பசும்பொன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. நான் கூட வந்து காப்பர் கலக்காத பவுனோ அப்படின்னு நினச்சேன், அப்படி கிடையாது. தெளிவாக சுத்தத்துக்கு பசும்பொன் சொல்லியிருக்காங்க. அதாவது சுத்தமான மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சுத்தமான ஒரு தங்கம். நம்ம போட்டிருந்த கோல்டு இருந்தாலும் சரி, கழுத்தி வச்சுருப்பாங்க சில பேர் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக பன்னீரில் நல்லா அலசிட்டு சோப் வாட்டரில் நல்லா கழுவிட்டு நம்மளுடைய அந்த அழுக்குகள் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? தவறு கிடையாது. இல்லை காயினாக கிடைச்சாலும் சரி நம்ம போடலாம். அதேமாதிரி நம்ம போடுற பவுல் வந்து காப்பராக இருந்தால் நல்லது. காப்பர் கிடைக்காத பட்சத்தில் கண்ணாடி யூஸ் பண்ணலாம். வேறு எந்த உலகம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பஞ்சலோகம் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று கண்ணாடி, இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பரில் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா காப்பரில் தான் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் காப்பரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுறதுல நம்ம முன்னோர்கள் வந்து அடிச்சிக்கவே முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ காப்பரில் வந்து நீங்கள் பன்னீரை ஊற்றுறீங்க, பன்னீரில் கொஞ்சோண்டு கப்பர் இது பச்சைக்கற்பூரம் போட்டுக்கிறீங்க. தேவைப்பட்ட ஒரே சுத்திகள் மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? இது வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் கலரமாக இருக்கும் இல்லையா, மங்களகரமாக போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இது ரெண்டு தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. மஞ்சள் வந்து பொட்டாக வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம அது உள்ளேயும் போட்டுக்கலாம், தவறாக கிடையாது. பொட்டுங்கிறது வந்து நம்ம கிண்ணத்தில், அதேமாதிரி நம்ம கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை போட சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீர் விழாவு அப்படின்னு சொல்லியிருக்கனால நான் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். மஞ்சள் போட்டால் தவறும் கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போது இந்த தீர்த்தம், பசும்பொன் தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இடம்பெறதுக்கு காரணம். எந்த வீட்டில் இந்த பவுலில் தங்கத்தில் வந்து ஒரு பவுல், காப்பரில் வந்து பன்னீர், பன்னீரில் வந்து கோல்டு, இந்த கோல்டில் பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள், சரிங்களா? ஸோ அப்போது இதை போட்டு வச்சு நம்ம வந்து வீட்டில் வைக்கும்பொழுது சுபச்சம் கிடைக்கிறது. சுவர்ண தேவதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதேமாதிரி தோஷங்கள், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டில் நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டில் நிற்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கூட நம்ம உயிர் வாழ்கிற இந்த கூடு, நம்ம வாழ்கிற வீடு, சரிங்களா? அப்போ வாட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நம்ம வாழ்கிற இந்த தேக கூட்டுக்கும் இணையான ஒரு சத்துக்கும் ஒரு சத்தத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் இந்த பசும்பொன் எனர்ஜி. ஸோ அதனால் பசும்பொன் தீர்த்தம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லது. இந்த தீர்த்தத்தை நம்ம வந்து தெளிக்கணும், உள்ளே குடிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ ஏன்னா தீர்த்தமாகும் பொழுது அதை வெச்சில் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, குடிக்கக்கூடாது, உள்ளுக்கு கொடுக்கல, வெளியில் தெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் தெளிக்கலாம், வியாபார ஸ்தலங்களை தெளிக்கலாம். அதேமாரி எந்த வீட்டில் பீடை பிடித்திருக்கிறதோ, அதாவது விளங்காத இடம்
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தெளிக்கலாம். விளங்காதவன் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து உருப்படவே இல்லை அப்படின்னாக்கா அவங்கள உட்கார வச்சு அதில் ஊற்றி விடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள், எது உருப்படலையோ, எது விலங்கலையோ, எது இருண்டு போயிருக்கிறதோ, எது உருண்டு போய் சுருண்டு போயிருக்கிறதோ, அத்தனைக்குமே இந்த தீர்த்தம், பசுபன் தீர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செயல்படுற ஒரு தீர்த்தமாக இருக்குது. அதனால் நல்ல விஷயம், இதை வந்து எப்போ வேணாலும் செய்யலாம், இதுக்கு நேரம் காலம் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த தீர்த்தத்தை தயார் செய்து நீங்கள் வீட்டில் தெளிக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.